வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நண்டு குழம்பு செய்ய போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு கிடச்சிருக்கு, உயிர் நண்டு. நமக்கு எப்போதுமே உயிர் நண்டில் செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு குழம்பு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். நண்டு நிறைய பேருக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பாங்க, ஆனால் அது ரொம்பவே ஈஸி தான். மீனை விட நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இதை பார்த்துக்கோங்க. காலை மட்டும் நம்ம நுனியில் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக புட்டு போட்டால் நமக்கு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், பெரிய வேலையே இல்லை. நல்லா துடிக்குது, நல்ல உயிர் நண்டு. இதில் குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், தேவையான அளவு புளி கரைசல், தாளிப்பதற்கு கறிவடகம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் அரைப்பதற்கு மிளகு பூண்டு. இப்போ நம்ம இந்த மிளகு பூண்டு தேங்காய் இது மூணையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு மிளகு தான் நம்ம நண்டு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் இது மூணையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து மிளகாய்த்தூள் ஒரு பங்குன்னா மல்லித்தூள் ரெண்டு பங்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு காரம் வந்து மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கறிவடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கறிவடகம் இல்லாதவங்க கொஞ்சம் சோம்பும் வெந்தயமும் போட்டு தாளிச்சிக்கலாம். கறிவடகம் போட்டு தாளித்தா நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம மற்ற வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் செஞ்சோன்னா நமக்கு தனி டேஸ்ட் கிடைக்கும். சட்டியில் வச்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டியில். இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு வந்து கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கணும். அந்த சூடு பட்டு கொஞ்சம் சிகப்பு கலராக சேஞ்ச் ஆகும் அந்த நண்டு. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கொஞ்சம் வதங்கிருச்சு. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி நம்ம வேக விடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. நல்லா வந்து நண்டு வெந்துருச்சு. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு நண்டு குழம்பு தயார்.
ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து நம்ம இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு செஞ்சாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி